ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்குமே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் அப்படின்றது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அதுலேயும் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வறுவல் செய்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கு நான் வந்து உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் உப்பு மஞ்சள் ரெண்டும் சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். 3 விசில் வெட்டி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் உருளைக்கிழங்குனா 3 விசில் வெட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன சைஸ் அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டாலே போதும், நல்லாவே வந்து குக் ஆயிரும். பேபி பொட்டேட்டோ எடுத்தீங்க அப்படின்னா 2 விசில் போதும். அதுக்கப்புறமா வந்து இந்த உருளைக்கிழங்கெல்லாம் தோல் உரித்து நல்லா கியூப் சைஸில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க, இல்லைன்னா பாத்திரத்தில் வந்து பிசுபிசுன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சு அந்த உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாக குக் ஆச்சு அப்படின்னா ஒரு மாதிரி மசிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 90% அளவுக்கு குக் ஆகியிருந்தாலே போதும். இது கூட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இதில் மசால் வந்து நம்ம விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம். சிக்கன் மசால் சேர்த்துக்கலாம், மட்டன் மசால் சேர்த்துக்கலாம், கறி மசால் பொடின்னு தனியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சேர்த்து ஒவ்வொரு டைமும் செய்யுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம். அதோட உப்பு எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். எனக்கு வந்து கொஞ்சம் பாத்திரத்தில் பிடிக்கிற மாதிரி இருக்கனால ஒரு சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மறுபடியும் எண்ணெய் சேர்த்து இதை நான் கலந்து விட்டுட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து கருக ஆரம்பிச்சிடும். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியில் மட்டும் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு இதை அப்படியே சூடான சாதத்தோட பரிமாற வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செம ஸ்பைஸியாக இருக்கும், நல்ல சுருக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்களுக்கு வெரைட்டி ரைஸுக்கு வந்து சைடிஷாக கொடுக்குறப்பெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.